பக்கத்துல வந்து என்ன கத்துறீங்க குமாரும் பாலும் எங்க அவனுக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கானுங்கடா கண்ட கண்ட இடத்துல பரோட்டா சாப்பிடுறது போய் ஹாஸ்பிடல்ல பத்துக்கிறது டேய் என்ன வைத்து இல்ல மச்சி அவங்க மேல ஒருத்தன் கை வச்சானடா யாரா காந்தா நகர் பையன் மச்சி அவன் பேரு சேவாக்டா சேவாகா எப்படா தரோம் பண்றீங்க சொல்றா வந்து வச்சுக்கோ அல யாரு நம்ம ஏரியா பைய மேல ஒருத்த கை வச்சானே டோனி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே இல்லனே அவன் கை வச்சதே டோனியோட ஃப்ரெண்ட்ஸ் மேல தான டோனி ஃப்ரெண்ட்க மேல ஒருத்த கை வச்சிருக்கானா ஆள் யாருன்னு சொல்லுங்க கட்டி தூக்கிட்டு வரேன் அவன் பேரு சேவாக் சேவாகா 10 நிமிஷத்துல அவன் டெட் பாடி டோனி முன்னாடி கிடக்கும் போன் வைங்க டோனி நீ ஒண்ணு கவலைப்படாத நம்ம காசி கிட்ட சொன்னா கடவுள் கிட்ட சொன்ன மாதிரி சேவாக் இன்னைக்கு கண்டம் தான் காசி லைன்ல வந்துட்டாரு ஹலோ தம்பி எந்த சேவாக்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா அண்ணே டெல்லி சேவாக் இல்லனே காம்தார் ரங்க சேவாக் அது இல்ல தம்பி கிரிக்கெட் பிளேயர் சேவாக் கூட ஈஸியா அவுட் பண்ணிரலாம் ஆனா நீங்க சொல்ற சேவாக் அவுட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தம்பி அப்புறம் சேவாக் விஷயமே நீ என்கிட்ட பேசாதீங்க தம்பி வெச்சறேன் நான் தோனி அவன் சேவாக் யார் அவன் இவர்தா தோனியா இவன் தான் சேவகா பிரச்சனை வேணாம் சுமாரி சேவகே உனக்கு தெரியாது எங்க வீட்ல தண்ணி கேன் போட்டு ஒரு வாரம் ஆச்சு நில்றா டேய் இன்னைக்கு மட்டும் நீ போறா வர டேய் புறா முட்ட கண்ணா எதிராளி நம்மள பத்தி என்ன நினைப்பான் எங்க எது பேசணும் தெரியாது எதுக்கா என் ஃப்ரெண்ட் குமார் அடிச்சு காசு கொடுத்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல குமார் குமார் என் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்பேன் அதுவும் இல்லாம குமார் எங்க ஏரியா பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான் உங்க ஏரியா பொண்ணு இல்ல எந்த ஏரியா பொண்ணு இருந்தாலும் அவன் லெட்டர் கொடுப்பான் ஏன்னா அவங்க அப்பா போஸ்ட்மேன் அன்னைக்கு அவருக்கு வயிற்று வலி அதனால அவர் லீவ் போட்டார் அக்கா பசங்களை கூட்டு வர கொஞ்சம் பின்னாடி இறங்கறதுக்கு முன்னாடியும் உங்க அப்பா ராஜ்கிரண் ஃபேன் அதனால தான் இந்த பேர் வச்சிருக்காரு ராமராஜன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ராஜ்கிரண் ராமராஜன் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது அவங்க பேர் வச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது கரெக்ட் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் வேடியை பார்த்து யாருமே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வசந்தா இப்பவே மணி 8 ஆச்சு 10 மணிக்கு இன்டர்வியூல இருக்கணும் எங்கடி போனா அப்பா அவ நைட் குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடந்தாலும் கரெக்ட்டா காலையில டிஃபனுக்கு வீட்டுக்கு வந்துருவான் ஏய் சும்மா இருடி உங்க அப்பா இப்பதான் ஏதோ கச்சிக்காரங்க கையில காலில விழுந்து அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவனுக்கு எப்படி ஆச்சு அந்த கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் ஜாபா ஹேய் அண்ணன் வந்தாண்டி போய் கொஞ்சம் ஏண்டா செல்லம் ராத்திரி ஃபுல்லா காணோம் முகெல்லாம் வாடி இருக்கு எங்கடா போயிருந்த கவர்மெண்ட் ஜாப் விஷயமா ஒரு ஆபீசர் பாக்க போயிருந்தேன் அப்படியா அவர் என் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டாரு கேட்டுட்டு உயிரை விட்டாரா இவ தொல்ல தாங்க முடியலையே உனக்கு இருக்க எபிலிட்டிக்கு இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிடும் கை நிறைய சம்பளம் சொன்னாருமா ஆனா என்ன இந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னாரு இந்த வேலைக்கு 6 வருஷம் ஆனாலும் வெயிட் பண்றேன் சார் சொல்றேன் சரியா நான் சொன்னேன் நீ 60 வருஷம் கூட வெயிட் பண்ணுவ என்னால வெயிட் பண்ண முடியாது என்னமா அப்பா நம்மள எல்லாம் விட்டு காசி போய் அகரி சேமே வாப்படுறா காசிக்கெல்லாம் ஒண்ணும் போல நீ ஓசில உட்காந்து சாப்பிடல உன்னை வேலைக்கு போக சொல்றாரு நீ இதே மாதிரி பேசினாரு உன் வேலை காலையா போச்சு ஒரு வேலை கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வேலையில முக்கியம் பஞ்சுவாலிட்டி தான் டைம் பாத்தியா நீ அவளை திட்டுறது இருக்கட்டும் நம்ம கார்பரேஷன் ஆபீஸ்ல ஒரு பியூன் வேலை காலியா இருக்கு என்னடா முழிக்கிற நீ இன்னும் அரியர்ஸே பாஸ் பண்ணல உனக்கு என்ன அதிகாரி வேலையா கிடைக்கும் டேய் அந்த கவுன்சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான லேடி என்னதான் சுபாரிசு இருந்தாலும் இன்டர்வியூஸ் தான் ஆள் எடுக்கறாங்க 10 மணிக்கு இன்டர்வியூ குளிச்சிட்டு கிளம்பு ஏய் காப்பி ஒன்றடி வாய் நல்ல புள்ள இல்ல போயிட்டு வந்துரு என்னடா ஃபியூச்சரில் பிஎம் ஆக போகிற என்ன பியூன் வேலைக்கு அனுப்புகிறாங்க பெரிய பெரிய லெஜன்ஸ்க்கெலாம் இது மாதிரி சோதனை வர்றதுண்டு இருந்தாலும் அட்டன் பண்ணுவோம் மச்சான் கையில் ஃபைலே காலிங் அர்ஜென்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் வேலைக்காக போகிற மச்சி பியூனா மச்சான் அந்த அளவுக்கு பிடிச்சிக்கிற நீ சும்மாவே இருப்பதான் மச்சி என்கிட்ட 4 பேர் கேள்வி கேட்கறதுலாம் பிடிக்காதுரா எனக்கு தான் உனக்கு பிடிக்காது நீ எனக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்கறதில்ல அந்த மாதிரி தான் மச்சான்லாம் இன்டர்வியூ போனா
எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கொடுத்து 4 மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக கொடுத்து நீங்கள் எப்போனா வரலாம் எப்போனா போகலாம்னா நல்லாயிருக்கும். ஏ இதெல்லாம் நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணாதானே, நீ போனோம் ஊதிக்கோ புட்டுக்கோ விடாத. அப்போ நான் பாஸ் ஆக மாட்டேன். எப்படி மச்சா நீ எல்லாம் பாஸ் பண்ணுவேன்? சப்போஸ் இன்டர்வியூவில் ஒயின் சாப்பிட்ட மணி திறப்பாங்க, எங்கெல்லாம் பிளாக்ல சார கிடைக்கும் அப்படின்னு கேள்வி நீ கில்லி மாதிரி பாஸ் பண்ணுவேன். ஆனால் நீ தெரிஞ்சு அப்படிலாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. ஐ லவ் யூ மச்சா, யூ ஆர் பாசிட்டிவ் எனர்ஜி. தேங்க்ஸ் மச்சா, கிராண்ட் ஐடியா. மச்சா பஸ் வந்துருச்சு, போயிட்டு பேரு நாள் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாமா? வேணவே வேணாம் மச்சி, கரெக்டாக பஞ்சுலாக போனால் ஒரு வேலை வேலை கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க. பொறுமையாக போகலாம், அப்போ தான் கெட்ட பேர் வரும். ஓ நோ பிளானிங் மச்சான்.